நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அறிவித்துள்ள புதிய திட்டங்கள் என்னென்ன என்பதை வீடியோவில் காண்போம். இந்த திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை, இருந்தாலும் இரண்டாவது நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல, இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து இயக்கத்தினருக்கும் இந்த மினி ஸ்டேடிய வசதி செய்து தர வேண்டும், அனைத்து தொகுதிகளுக்கும் செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் வாணியம்பாடி தொகுதியிலே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியம் கட்டுகின்ற இந்த பணி துவங்கவிருக்கின்றது. அதே போல பட்ஜெட்டில் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம், ரூபாய் 15 கோடி ரூபாய் செலவில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுகின்ற பணியும் இங்கே அந்த பணியும் துவங்கி இருக்கிறது. நிலம் தேர்ந்தெடுக்கின்ற பணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் அந்த பணியும் முடிக்கப்பட்டு இந்த மாவட்டத்திற்கு 15 கோடி ரூபாய் செலவில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வசதியும் செய்து தரப்படும் என்று இங்கே தெரிவித்துக் கொண்டு நம் அனைவரும் மாண்பு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். நலத்திட்டங்களை பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திரு பச்சையப்பன் அவர்களுக்கு 4,62,200 ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியின 47,000 ரூபாய் மானியத்தில் களை எடுக்கும் கருவி தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நவீன செயற்கை கால் பொருத்தப்படுகிறது. இன்றைய நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியின் மூலம் மொத்தம் 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன செயற்கை கால் கிடைக்கப்பெற உள்ளது.